வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள பங்களாதேஷில் முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசு இன்று பதவியேற்க உள்ளது. பங்களாதேஷில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி விலகி இந்தியா வந்துள்ள நிலையில் அந்நாட்டு அதிபர் நாடாளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டார். மேலும் அங்கு இடைக்கால அரசை அமைக்கவும் உத்தேசித்தார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் இயக்கம் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனஸை இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. இதையடுத்து நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வங்கதேச ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் வாக்கர் உஸ்ஜமா, நோபல் பரிசு பெற்ற முகமது யூனஸ் தலைமையிலான அரசு இன்று பதவியேற்க உள்ளதாக கூறினார். மேலும் 3 அல்லது 4 நாட்களுக்குள் நாட்டில் இயல்பு நிலை திரும்பும் என்றும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த இடைக்கால அரசுக்கு ஆலோசனை வழங்கும் குழுவில் 15 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது வெளிநாட்டில் உள்ள முகமது யூனஸ் இன்று தாயகம் திரும்புகிறார். முன்னதாக பங்களாதேஷில் தொடர்ந்து பதற்றம் நிலவதாகவும் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க காவல்துறையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வீட்டு காவலில் இருந்த முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா விடுவிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் பாதுகாப்பாக செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.